ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு குளோபல் லிங்க் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி லைவ் ட்ரேடில் நம்ம என்ன ஏர்ன் பண்ணியிருக்கோன்றத லைவ் ட்ரேடில் நம்ம பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சில டிஸ்கஷன் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போது நம்ம வந்து லைவ் ட்ரேடில் வந்துட்ருக்கோம். இப்போது கிட்டத்தட்ட டைம் வந்து ட்ரேட் முடிய போகுது. ஸோ என்னுடைய பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இன்றைக்கி ட்ரேடில் நம்மளுடைய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3877 ருபீஸ் நம்மளுக்கு இன்றைக்கி லாஸ் வந்திருக்கு. இது ஒரு மினிமம் லாஸ் தான். நேற்றும் இதே போல் அரவுண்டு 3000 ருபீஸ் லாஸ் நமக்கு வந்தது. இந்த மாதிரி ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் வந்து நான் இன்றைக்கி வந்து என்னுடைய ப்ராஃபிட் வந்து 2,10,000 அபோவ் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நிஃப்டி வந்து சடனாக வந்து டிராஸ்டிக்கலாக கீழே ஃபால் ஆகிட்டதுனால நமக்கு ஒரு 3000 லாஸில் மட்டும்தான் இருக்குது. என்னுடைய பொசிஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து குளோபல் க்யூஸ் சம் நெகட்டிவாக பாசிட்டிவானு தெரியாததுனால வந்து நான் எந்த பொசிஷனும் ஹோல்டு பண்ணலை. எல்லா பொசிஷனும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு நம்மளுடைய என்ட்ரி அதாவது ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நம்ம எல்லா பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அதாவது ஒரு ட்ரேடிங்கில் சின்ன சின்ன லாஸ் வர தான் செய்யும். நீங்களே பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் எடுத்திருப்போம். எங்காவது ஒன்று தான் ஒரு 3000-5000 இந்த மாதிரி லிமிட்டட் லாஸ் இருக்கும். ஓகேவா? ஓவராலாக பார்க்கும்பொழுது நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கும். அதாவது மந்த்லி ஒன் மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிடும், அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் 100% ஒர்க் ஆகாதுங்க. அதாவது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி 50% ஒர்க் ஆனாவே அது குட் ஸ்ட்ராட்டஜிங்க. ஆனால் ஒரே ஸ்ட்ராட்டஜி உங்களை வந்து லாஸ் ஆகாமல் காத்துக்கும். உங்களுடைய கேபிட்டல் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா மணி மேனேஜ்மெண்ட்டுங்க. ஓகே? அதாவது உங்களுடைய டோட்டல் கேபிட்டலில் நீங்கள் ஒரு நாளைக்கு 1% தாங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரைட்டா? ஒன்லி 1% தான் ரிஸ்க் எடுக்கணும். அதே போல் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு, அதாவது நீங்கள் அந்த ட்ரேடில் வின் பண்ணுறீங்கன்னா 2% இருக்கணும். ஒருவேளை லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% இருக்கணும். ஓகே? இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்பயுமே ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக வச்சுருக்குங்க. லைஃப் லாங் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மெண்ட்டில் உங்களுடைய கேபிட்டலில் 1% தான் ரிஸ்க் எடுக்கணும். 1%க்கு மேலே உங்களுக்கு லாஸ் வருதுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ட்ரேட் எடுக்கவே கூடாதுங்க. ரொம்ப நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்குன்னா லாஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரேட் எடுத்து 5%-10% லாஸ் ஆகுவாங்க. அவங்களுடைய கேபிட்டல் இல்லாத மாதிரி பண்ணாமல் 1% தான் இருக்கணும். 1%க்கு மேலே நமக்கு வந்து லாஸ் வந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே போல் ரிஸ்க் ரிவார்டு வந்து அட்லீஸ்ட் 2-4 கூட வச்சுக்கலாம். ஆனால் லாஸ் 1% தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேபிட்டலில் 1%க்கு மேலே ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி எடுத்த ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0.5க்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? என்னுடைய டோட்டல் கேபிட்டலில். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். முதல்ல கற்றுக்கோங்க. அது கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக மாறுவீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம ஒரு லைவ் ட்ரேடில் உங்களை அகெயின் மீட் பண்ண போகிறேன். அன்டில் தென், பாய், சி யூ, ஹாவ் அ கிரேட் டே.